தெரியலையா? இல்லையே. முனி 5, காஞ்சனா 4, கங்கா 2 எடுத்த ராகவா லாரன்ஸ் சார் உங்களுக்கு தேடி என்னாச்சு 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 சார்? ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ண சார், சேர்த்து வைக்க ஆளும் இல்லை சார். இங்க பாருங்க, நான் பேய கண்டா பயப்படுவேன், ஆனா பேய்க்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். நீங்க சாகர் மாதிரி யார லவ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார். நான் செத்ததுக்கு அப்புறம் தான் சார் லவ்வே பண்ணேன். செத்ததுக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? ஆமா. செத்ததுக்கு அப்புறம் எந்த பேய லவ் பண்ணீங்க? பேயில சார், நான் லவ் பண்ண மனுஷன. மனுஷனா? ஆமா. யார தேடி போவாங்களா? ராகவா, இதுதான் எங்க அம்மா. பெரிய மெக்சிகன் அப்பா போல. ஆமா ஆமா. அம்மா வணக்கம். முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நீங்க வேற லைட்டா சாகர வைப்ரேஷன் கொடுத்துருங்க. நாளைக்கே செத்துட்டீங்கன்னா வச்சு சொர்க்கத்துல ஒரு இடம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க இந்த பேச்சு பேசுறீங்களே, நரகத்துல ஒரு நாலு ரூம் போயிடலான்னு நினைக்கிறேன். சர்மம் நீ இவளே கல்யாணம் பண்ணிக்கப்பா. சரி, இப்ப கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிடலாமா? வளராதமா, இவதான் கோயில கால எடுத்து வச்சாலே கஷ்டம் ஆயிடுவாரு. அப்ப என்ன பண்றது? அம்மா வந்து கவலைப்படாதீங்க, அவன் நான் கூட்டு போய் ரிசர்ச் கிளம்பி வச்சிருக்கேன். யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லனா அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்போம். புரியுதா சார்? எங்களை வெட்டுறாங்க, இப்ப நான் கல்யாணம் பண்ணுவோமா? வெட்டவராங்க, போலீஸ் சேத்திரம் போகணும். இங்க வந்திருக்கேன் சார். வணக்கம். யார் நீ சார்? நான் தான் ராகவா. என் நண்பர் சுந்தர்சிக்கும் இந்த பேய்க்கும் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். பேயா? மனுஷனுக்கே கல்யாணம் பண்ணி இருக்கணும் வரட்டி விட்டுருக்கு, நீங்களே பேயலா கூட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது சார், நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளு. அப்ப சரி, அப்ப பண்ணி வச்சிருக்க வேண்டியதா? சரி ஓகே. பர்த் சர்டிபிகேட் இருக்கா? டெத் சர்டிபிகேட் இருக்கு சார். என்னடா பண்றது ராகவா? சார், நம்ம வேணா ரெண்டு பேரும் போயிட்டு கல்லறையில போய் ஆதார் கார்டு தோண்டி எடுத்து வந்துடலாம். தோண்டி எடுத்து அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? பேய் சாரோட வீட்டுல தங்கி சார பத்திரமா பாத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, யார் வீட்டுல போயிட்டு அடிக்கடி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, சாரோட குழந்தைகளுக்கு மட்டும் தெரியற மாதிரி நடமாடுறது, அப்புறம் யாராச்சும் உடம்புக்குள்ள போய் சாருக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் கையை எடுத்துட்டு ரத்தத்தை வச்சு செலவுக்குலாம் இல்லவா? இன்னையில இருந்து இந்த பேய் மிஸ்ஸஸ் சுந்தர்சி ஆறாங்க. சுந்தர்சி சார், congratulations. thank you ராகவன். thank you. ஏய் ஆரன்ஸ், thank you. congratulations சுந்தர்சி, நல்லபடியா உங்க திருமணம் ஆயிருச்சு. ஆமா, நல்லா இருக்கு. congratulations மா, வாசி நிறைவேத்திட்டேன், நீ சொர்க்கத்துக்கு கிளம்பலாம். ராகவன், what is this? ஐயர்னா பேயர்னா இந்த புனட்டி, நீங்க எப்படி அவள் சொர்க்கத்துக்கு போறான்னு சொன்னா அது சாந்தி கொடுத்து கூட நடக்கல. சுந்தர்சி, உங்க வாயாலே சொல்லிட்டீங்க, ஐயர்னா இருந்தால அவங்க ஒரு பேய், அவங்க கூட எப்படி உங்களால வாழ முடியும்? நான் வேணா உங்க உடம்புக்குள்ள போயிடுறேன், நீங்க வேணா சாந்தி முடித்த பண்றீங்களா? சுந்தர்சி அம்மா.
ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் வேணா உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கவா? தயவு செய்து சாண்டில் அடைய வேணாம், இப்படியே வாழ்ந்துக்க. சர சுந்தர சி சார் ஒவ்வொரு தடையும் இவன் வெளில போறதுக்கு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அரண்மனை துப்பட்டாவா என்னோட மருமகளா இருந்துட்டு துப்பட்டா போடாம இருப்பீங்களா? அப்பவே சொன்ன போடாதா போடாதே கேட்க மாட்டேன் சொன்னா. அவன் கிடக்குறா நீ போடு, அதான் நல்லா இருக்கும். என்ன நீ பேச்சு மதிக்க மாட்ட போடாத, ஒரு டிரெஸ் கோட் மெயின்டைன் பண்ண வேணா, இந்த நல்லா போடு போடாத. என்னோட கூப்பிட்டு வந்து சும்மா உங்க பையன் கிட்ட இருக்க பேய துரத்தி அடிச்சிடலாம், வாங்க போலாம். தேவையில்லாம அவளை வச்சு இப்போ உங்களையே மயக்கும் அம்மாவே நீங்க வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டீங்க. தேவையா திருத்தம் நான் வச்சுக்கல, கல்யாணம் பண்ணிருந்தேன். அந்த ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி மாமியார் முழுமுதல் சண்டைலாம் சாதாரண ராகவா? நீங்க அந்த மாதிரி படம்லாம் எடுத்ததில்ல என்ன கேளுங்க, எனக்கு நிறைய தெரியும் இந்த மாதிரிலாம். நல்லா அவகிட்ட மயங்கிக்கிறீங்க, இதுல பேசும்போதே தெரியுது எப்படியா அந்த பேய ஓட்டி உங்களை காப்பாத்த போற. நீ அவளை ஓட்டணும்னா அதுக்கு நீ என்ன தாண்டணும்டா? பாத்துக்கலாமா? பாத்தரலாம்டா. இப்ப பாரு அம்மா, ரெடியா? நீ ரெடியா? ரெடி. காஞ்சல அவன் சாத்துக்குமாடா. இவரா என்ன பண்ற தெரியலையே. இப்ப பாரு நம்மளும் அதே மாதிரி அதே கேரக்டர். அதே கேரக்டர் வயசான மாதிரியா? இப்ப நானே யோசிச்சது இல்ல, எப்படி யோசிச்சேன் அந்த பையன்? இந்த காலி எப்படி நான் காலி பண்றேன்? அரண்மனை ஆரியா குடுப்பான எதிர்பார்த்திருக்க மாட்டான். எல்லாத்தையும் காலி தேடாது கிடையாது, அனைத்து சரக்கு முடிச்சிருச்சு. தோத்துட்டோமாப்பா, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்ப நான் ஒரு அஸ்திரத்தை போட போறேன், அதை அவனால கணிக்கவே முடியாது. அது எப்படி கணிக்க முடியாது? காஞ்சனானாலே ஒரே கலர் தான், யாரு வேணாலும் கணிக்கலாம். அந்த பேய் உங்க பையனை விட்டு போயிருச்சு, இப்ப சுந்தரசிய கூப்பிட்டு போங்க.